வெல்கம் டு சிறுடியான். சிறுடியான் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அட்சய திருதி என்னும் இந்த நன்னாளில் நாம் புகழ்பெற்ற சில ஆலயங்களில் அருள்பாலிக்கும் குபேரன் மற்றும் மகாலட்சுமியை தரிசித்து அருள் பெறுவதுடன், அட்சய திருதி என்றால் என்ன, அன்று தங்கம்தான் வாங்க வேண்டுமா, வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதியை திருதியை என்று அழைக்கிறோம். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியே அட்சய திருதி ஆகும். சயம் என்றால் தேய்தல் என்று பொருள். அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள். எல்லா நலன்களும் குறையாது அள்ளி கொடுக்கும் நாளே அட்சய திருதி. அதனால்தான் மிகவும் விலை உயர்ந்த தங்கத்தை அன்று மக்கள் வாங்குகின்றனர். அட்சய திருதியை இந்துக்களுக்கு மட்டுமன்றி ஜெயினர்களுக்கும் சமணர்களுக்கும் புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை நாளில்தான் திரேதாயுகம் தொடங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன. புண்ணிய நதியான கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்ததும் இந்த நாளில்தான். பரந்தாமன் பரசுராம அவதாரம் எடுத்தது அட்சய திருதியை நாளில்தான். இந்த நாளில்தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி அவதாரங்கள் நிகழ்ந்தன. அட்சய திருதிய தினத்தன்றுதான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார். இந்த நாளில்தான் விநாயகருக்கு வியாசர் மகாபாரதத்தை போதித்தார். அட்சய திருதி அன்றுதான் உணவுக் கடவுளான அன்னபூர்ணி அவதரித்தார். இந்த நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமன்றி புது வணிகத்தினை துவங்குவதற்கும் பூமி பூஜை போடுவதற்கும் மற்றும் பித்ருக்களை வணங்குவதற்கும் ஏற்ற நாள். இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது மிகவும் நல்லது. அட்சய திருதி நாளில் குபேர பூஜை, லக்ஷ்மி நாராயண பூஜை, சிவபூஜை, மகாலட்சுமி பூஜை போன்றவற்றை செய்வது நல்ல பலன்களை தரும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அட்சய திருதி அன்று உப்பு வாங்குவதுதான். அட்சய திருதி அன்று தான் மகாலட்சுமி கடலிலிருந்து தோன்றினாள் என்றும், அதே சமயத்தில்தான் உப்பும் தோன்றியது என்றும் சில புராணங்கள் சொல்கின்றன. விலைமலிவாக இருந்தாலும் உப்பு லக்ஷ்மியின் அருள் நிறைந்தது. ஆதலால் அட்சய திருதி அன்று தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் அவசியம் உப்பு வாங்க வேண்டும். அட்சய திருதி அன்று வீட்டில் பூஜைகள் செய்து நமது சக்திக்கு தகுந்தபடி தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பத்னை ச தீமஹே தனோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பத்னை ச தீமஹே தனோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பத்னை ச தீமஹே தனோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மீ மம க்ரஹே தன்னம் பூரய பூரய நமஹ. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மீ மம க்ரஹே தன்னம் பூரய பூரய நமஹ. ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரீ சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வக்னே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரீ சர்வதுக்கஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி பக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி
महालक्ष्मी नमोस्तुते। आद्यंतरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगने योग संपूते महालक्ष्मी नमोस्तुते। शूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यब्बडे भक्तिमानर सर्वसिद्धि महाप्नोदि राज्यं प्राप्नोदि सर्वदा एककाले पडे नित्यं महापाप विनाशनं द्विकालं यपडे नित्यं धनधान्य समन्वितः त्रिकालं यः पडे नित्यं महाशत्रु विनाशनं। महालक्ष्मी भवे नित्यं प्रसन्न वरदा शुभा। இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களை பார்க்க சிறுடையான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.